ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து ஒரு படம் வந்து நயன்தாராவோட வந்து விக்னேஷ் சிவன் இருக்கிற ஃபோட்டோ வந்து வெளியாயிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் நல்லா வாட்ட சாட்டமாக குண்டாக இருக்காரு. ஆனால் நயன்தாராவை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக்காகியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளி குச்சியாக முகத்துலலாம் சுருக்கம் விழுந்து, அதே சமயம் கழுத்துலலாம் சுருக்கம் விழுந்து ரொம்ப உள்ளி குச்சியாக பார்க்கவே வந்து ஒரு வயசான 37 வயசுனே சொல்ல முடியாது, ஒரு 50-55 வயசு மாதிரி ரொம்ப வயசான ஒரு தோற்றத்தில் அவங்க நிற்கிறத பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து திகைச்சு போயிருக்கிறாங்க. என்ன இப்படி ஆயிட்டாங்க, நயன்தாராவா இப்படி ஆயிட்டாங்க, உடம்பை கவனிக்கிறதில்ல, வந்து ஓவர் டென்ஷன், தொடர்ந்து வந்து ஷூட்டிங் அது இதுங்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட் கிடையாது, பிஸ்னஸ் அது நிறைய பார்க்குறாங்க. அதனால் என்னத்தை என்ன இப்படி வந்து இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப வேதனை அடைகிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாம், அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா வயசானவங்க எல்லாருமே வந்து வயசுக்கு வந்து தெரியாது, இவங்க பணக்காரங்க, இவங்க ஏழை, இவங்க வந்து இப்படிப்பட்ட வயசான எல்லாருமே வந்து ஒரு நாள் வந்து வந்து வயசான தோட்டத்தில் தான் மாறுவாங்க. அது வந்து சிலவருக்கு ஏற்றுக்க முடியலை, அதிகமான பாசம் உள்ளவங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல, அதுதான் உண்மை. வயசானால் எல்லாருமே வந்து இளமையெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இளமை இருக்கும், இளமையெல்லாம் வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே இருக்காது, போயிடும். ஆனால் என்ன, வயசானவங்க நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, நிறைய வந்து மேக்கப் போட்டு அதை வந்து மறைச்சிட்றாங்க, ஏழைகளுக்கு மறக்க முடியல, அவ்வளோதான் வித்தியாசம். இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஷாக்காக இருக்காங்க, என்ன இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இளைச்சி துரும்பாக போயிட்டாங்களே, முன்னால் நல்லா இருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 37 வயசுக்கு என்ன இப்போ பார்த்திங்கன்னா சினிமாவில் எவ்வளவோ 50-55 வயசு அந்த கால நடிகர்கள் கூட வந்து சூப்பராக இருக்காங்க, ஆனால் இவங்க இப்படி இருக்காங்களே ஓட அப்படின்ட்டு வருத்தப்பட்டிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.